நம்ம சேனலுக்கு ஃபர்ஸ்ட் டைம் பார்க்குறீங்கன்னா சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க, பக்கத்தில் இருக்க பெல் ஐக்கானை வந்து ஆல் ஆப்ஷன் கொடுத்துக்கோங்க. அப்போ தான் நான் போடுற வீடியோஸில் உங்களுக்கு நோட்டிஃபிகேஷன் வரும். வாங்க வீடியோக்குள்ளே போகலாம். இன்னைக்கு நம்ம பார்க்க போகிற பதிவு என்னன்னு பார்த்தீங்கன்னா சால கிராம கல்லை பற்றின பதிவு தான் பார்க்க போகிறோம். சில பேருக்கு சால கிராம கல் அது எப்படி உருவாவது, அது யாருடைய அம்சம், அதை பற்றின பதிவு தான். வாங்க வீடியோக்குள்ளே போகலாம். சால கிராமத்தில் மும்மூர்த்திகளும் தேவாதி தேவர்களும் நித்தியவாசம் செய்கிறார்கள். நேபாளத்தில் முக்திநாத் பகுதியில் உள்ள கண்டகி நதியில் காணப்படுகின்றது. மகாவிஷ்ணுவின் அம்சம்தான் சால கிராமம். சால கிராமம் என்பது கருமை நிறத்தில் உள்ள ஒரு புனிதமான கல். சால கிராமம் மிகவும் புனிதமானதாக சாஸ்திரங்கள் கூறுகின்றன. நத்தை கூடு, சங்கு, நட்சத்திரம் என்று பல்வேறு வடிவங்களில் கிடைக்கும் இந்த சால கிராம கல் புனிதமாக கண்டகி நதியிலிருந்து கிடைப்பதால் தோஷம் இல்லாதது. சால கிராமம் என்பது ஒரு வகையான அழகிய தெய்வீக அம்சம் நிறைந்த கல்லாகும். ஸ்ரீ மகாவிஷ்ணு தாமாகவே தங்கமயமான ஒளியுடன் திகழும் வஜ்ர கிரீடம் என்னும் பூச்சியாக வடிவெடுத்து சால கிராமத்தை குடைந்து அதன் கற்பத்தை அடைவார். அங்கு ரிங்கார வடிவில் இருந்து கொண்டே தன் முகத்தினால் பலவிதமான சுருள் ரேகையுடன் கூடிய பல சக்கரங்களை வரைந்து பல்வேறு அவதாரங்களை விளையாட்டாக வரைந்து பின் மறைந்து விடுவதாக கூறுவர். இப்படிப்பட்ட வடிவங்கள் தான் வணங்கிட உகந்தவை ஆகும். சால கிராமத்தை ஆண்கள் யார் வேண்டுமானாலும் தொட்டு வழிபடலாம். இந்த சால கிராம கற்களில் இயற்கையாகவே திருமாலின் சங்கு, சக்கரம், கதை, தாமரை போன்ற உருவங்கள் காணப்படுகின்றன. சால கிராமம் வைத்து வழிபடுகின்ற வீட்டில் சகல தெய்வ சக்திகளும் அருள் செய்வதாக ஆராய்ச்சியாளர்கள் கூறுகின்றனர். சால கிராமத்தை ஒரு நாளில் இருமுறை வழிபட வேண்டும். சால கிராமம் பூஜை அறையில் வைத்து வழிபட வேண்டியது அழகுக்காக ஷோகேஸில் வைக்கக்கூடியதல்ல. பூஜை அறையில் வைத்து தினமும் பாலபிஷேகம், ஜல அபிஷேகம் செய்து வழிபட வேண்டும். வலம்புரி சங்கை போல் பல மடங்கு மிகவும் அரிய பலன்களை தரக்கூடியது இந்த சால கிராமம். ஆனால் பூஜை அறையில் வைத்து வழிபடுவதாக இருந்தால் தினமும் நிச்சயமாக ஸ்நான சங்கல்பம் முடித்து தூய்மையான கங்கை நீரினால் சால கிராமத்தை அபிஷேகம் செய்ய வேண்டும். உங்களால் அபிஷேகம் செய்ய முடியாத நாட்களில் உங்கள் குழந்தைகளை அபிஷேகம் செய்ய பழக்கப்படுத்துங்கள். நிச்சயம் உங்கள் வம்சத்துக்கே நல்ல பலன்கள் கிடைக்கும். சால கிராம பூஜை. சால கிராம பூஜை செய்பவன் உள்ளம் தூய்மையாகும். மகாலட்சுமி கடாட்சம் வீட்டில் குடிக்கொள்ளும். சால கிராமத்தை நினைத்தாலும் தரிசித்தாலும் பூஜை செய்தாலும் சிங்கத்தை கண்டு மற்ற மிருகங்கள் தெரித்து ஓடுவது போல பூஜை செய்பவர்களின் பாவங்கள் கழன்று ஓடும். சால கிராமத்தை பக்தியுடனோ அல்லது பக்தியே இல்லாது அல்லது எதிர்பாராமல் திடீரென்று பூஜை செய்ய நேர்ந்தாலும் முக்தி உண்டு. சால கிராம பூஜை செய்பவர்களுக்கு யமபயம் ஏற்படாது. 12 சால கிராமம் கொண்டு பூஜை செய்தால் 12 கோடி சிவலிங்கங்களை 12 கல்ப காலம் பூஜை செய்த பலன்கள் ஒரே நாளில் கிடைக்கும் என்கிறது சாஸ்திரங்கள். ஓ சால கிராமத்துடைய சிறப்புகளை பார்க்கலாம். சால கிராமத்தின் தெய்வீக அருள் இருப்பது மட்டுமில்லாமல் இவற்றில் 14 உலோக சக்திகள் இருப்பதாக கூறப்படுகின்றது. வழிபட பெற்ற சால கிராமங்களை சரித்திர ஞானம் பெற்றவர்களிடமிருந்து பெற வேண்டும் என்பது நியதி. சால கிராமத்தின் தனித்தன்மை அறிந்தவர்களிடம் அதன் வண்ணம், அதில் அமைந்துள்ள ரேகைகள் ஆகியவற்றை ஆராய்ந்து அவர்களுடைய அறிவுரையின் பேரில் வாங்குவது சிறப்பு. இந்த சால கிராமம் கல் புனிதம் வாய்ந்த கண்டகி நதியில விளையறதுனால இந்த கல்லுக்கு தோஷமே கிடையாது. 12 சால கிராமங்களும் ஒரு குடும்பத்தில் சொத்தாக கருதுவர். சால கிராமத்தை இருமுறை வழிபடுவதில் இன்னும் சிறப்பான பலன்களை அளிக்கின்றது. சால கிராமங்கள் எந்த விதமான வண்ணத்தில் அமைந்துள்ளதோ அந்த வடிவம் கொண்ட திருமால் வாழும் இடமாக கருதப்படுகின்றது. வண்ணங்களுக்கேற்ப அவற்றின் பூஜை பலன்களும் மாறுபடும். இப்போ என்னென்ன வண்ணங்களை கொண்டிருக்கும் சால கிராமம் பற்றின சிறப்புகளை பார்க்கலாம். முதல்ல நீல நிறம் செல்வத்தையும் சுகத்தையும் தரும். பச்சை பலம் வலிமையை தரும். கருப்பு சால கிராமக்கள் புகழ் பெருமையும் சேரும். முக்கியமான விஷயம் என்னன்னு பாத்தீங்கன்னா கடைகளில் சால கிராமத்தை வாங்கி தெய்வ விற்பனர்களிடம் கொடுத்து ஒரு மண்டலம் பூஜை செய்த பின்னர் அவர்களிடமிருந்து நல்ல நாளில் வாங்கி கொள்ள வேண்டும். சால கிராமத்திற்கு எளிய முறையில் வெறும் தண்ணீர் அபிஷேகம் செய்து சந்தனம் குங்குமம் விட்டு துளசி இலை தூப தீபம் காட்டி நிவேதனம் செய்து ஆசீர்வதித்தாலும் ஸ்ரீஹரி பிரீத்தி அடைவர். இம்மையிலும் மறுமையிலும் இன்பம் தரும் சால கிராம பூஜை. பூஜை ஒரு வருடம் இடைவிடாது செய்தால் ஒரு தெய்வீக சக்தி உங்கள் வீட்டில் இருப்பதாக உணர்வீர்கள். எந்த நோயும் அண்டாது. சால கிராம பூஜை செய்பவர்களை ஸ்ரீஹரியின் சுதர்சன சக்கரம் உங்களை எப்போதும் காக்கும். வாழ்நாள் முழுவதும் நித்திய பூஜை செய்பவர்கள்
இறந்த பிறகு வைகுண்டத்தில் நாராயணன் மற்றும் மகாலட்சுமியால் ராஜ மரியாதையுடன் நடத்தப்படுவீர்கள். ஆனால் நித்திய பூஜையை நிறுத்தக்கூடாது. உங்களால் பூஜை செய்ய இயலாத பட்சத்தில் வேறு ஒருவரை பூஜை செய்ய அனுமதிக்கலாம். அது மட்டும் இல்லாமல் முக்கியமான விஷயம் என்ன பாத்தீங்கன்னா, இந்த சாலகிராம கல்ல வீட்டுல வாங்கி வச்சுட்டு அதுக்கு பூஜை புனஸ்காரம் எதுவும் பண்ணாம நைவேத்தியம் எதுவும் பண்ணாம இருந்தோம்னா அதுல இருந்து நெகட்டிவ் எனர்ஜி எதிர்மறை ஆற்றல்கள் வந்து வெளியே வர ஆரம்பிக்கும். அதனால அந்த கல் வீட்டுல இருந்துச்சுன்னா ரொம்ப சுத்த பத்தமா இருக்கணும். அசைவ உணவுகள்லாம் சாப்பிடக்கூடாது. இதுவே நீங்க வீட்டுல வச்சு பூஜை செய்யற மாதிரி இருந்ததுன்னா முறைப்படி பூஜை செஞ்சுட்டு அத நல்ல வளங்கள் செல்வங்கள் வந்து உங்களுக்கு கிடைக்கும். இந்த பதிவு உங்களுக்கு வந்து பிடிச்சிருக்கும்னு நினைக்கிறேன். இதே மாதிரி வேறொரு பதிவுடன் உங்களை வந்து மீட் பண்றேன். அது வரைக்கும் நன்றி, வணக்கம்.